வணக்கம். போஷ் அப்படின்ற இந்த சட்டத்தில் மூன்று வார்த்தைகள் கூட சேர்ந்தே இருக்கும் எப்பயுமே. அது என்ன வார்த்தை அப்படின்னா ப்ரிவென்ஷன், ப்ராஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல். இப்போ இந்த மூன்று வார்த்தைகளுமே நீங்கள் என்ன பண்ணணும், அது என்ன சொல்ல வருது அப்படின்றதையும் இந்த சட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னும்போது நீங்கள் அப்படின்னா அந்த நிறுவனம், அந்த நிர்வாகம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு எங்களுடைய நிர்வாகம், எங்களுடைய நிறுவனம் எதிராக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி. ஸோ நீங்கள் வந்து ஒரு பாலிசி வச்சுருக்கணும், ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த பாலிசியை உங்கள் நிறுவனத்தில் பணிபுரியும் எல்லா பணியாளர்களுக்கும் தெரியும்படி அதை நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது, நீங்கள் டிஸ்பிளே பண்ணியிருந்த அந்த பாலிசியை எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்கணும், எஜுகேட் பண்ணியிருக்கணும், அதை பற்றின விழிப்புணர்வை நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, உள்ளக குழு உறுப்பினர்கள் அதாவது இன்டர்னல் கமிட்டி மெம்பர்ஸோட பெயர்களும் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். இது வந்து அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடக்கப்படுது அப்படின்னா அந்த பெண் பணியாளர் எந்த ஒரு தயக்கமும் இன்றி அவங்கள நேரடியாக போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த ப்ராஹிபிஷன். இந்த ப்ராஹிபிஷனும் ப்ரிவென்ஷனும் இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்போ இந்த பாலிசியில் நீங்கள் வந்து ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த நிறுவனத்தில், இந்த நிர்வாகத்தில் வி ஹாவ் ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்றத நீங்கள் குறிப்பிட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன், பெண்களுக்கு எதிராக இருக்கும் இந்த பாலியல் துன்புறுத்தல், ஒரு மிஸ்கண்டக்ட், ஒரு ஒழுங்கினம் அப்படின்றத வந்து நீங்கள் குறிப்பிட்டிருக்கணும். அதுக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு ஒழுங்கின நடவடிக்கையும் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ராஹிபிஷன் மெஷர்ஸ். அடுத்தது ரெட்ரஸல் ப்ரொசீஜர். இந்த ரெட்ரஸல் ப்ரொசீஜரை வந்து நம்ம தீர்வு காணும் வழிமுறை, இல்லை குறை சொல்லி அதை வந்து அதற்கான தீர்வு என்ன அப்படின்றது தான் இதோட தமிழ் அர்த்தம். ஸோ இந்த ரெட்ரஸல் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஒரு பாதிக்கப்பட்ட அந்த பெண் பணியாளர், இந்த பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்றத தான் ஆங்கிலத்தில் அக்ரீவ்டு உமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த பாதிக்கப்பட்ட பெண் பணியாளர் தனக்கு வந்து ஏற்பட்ட அந்த பாலியல் துன்புறுத்தல் அந்த சம்பவம் நடந்த 3 மாதத்திற்குள் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அது ரொம்பவே முக்கியமானது அப்படின்றது இந்த சட்டம் சொல்லியிருக்கு. ஸோ அப்போ 3 மாதத்துக்கு மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னா, நம்ம சட்டத்தின்படி அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சம்பவம் நடந்த 3 மாதத்திற்குள் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டு கொடுத்த தேதியிலிருந்து 7 நாட்களுக்குள் அந்த கமிட்டி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் யார் மேலே குறை சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கீங்களோ, அந்த குறை சுமத்தப்பட்டவர் இல்லை அந்த பழி சுமத்தப்பட்டவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கணும். இங்கே பாருங்கப்பா, இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்றத தெரியப்படுத்தும்படி இந்த கமிட்டி அவங்களுக்கு ஒரு நோட்டீஸை அனுப்பிச்சிருக்கணும். எப்போலேருந்து அப்படின்னா, அந்த கம்ப்ளைண்ட் வந்த தேதியிலிருந்து 7 நாட்களுக்குள் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து அந்த நோட்டீஸை வந்து அனுப்பிச்சிருக்கணும். அடுத்தது, இப்போ நீங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்ச தேதியிலிருந்து 10 நாட்களுக்குள் நம்ம யாருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோமோ அவரிடமிருந்து நமக்கு ஒரு விளக்க கடிதம், ஒரு ரிப்ளை வந்து வந்திருக்கணும். அது 10 நாட்களுக்குள் நடந்திருக்கணும். இப்போ இந்த கம்ப்ளைண்ட் வந்தாச்சு, நோட்டீஸ் கொடுத்தாச்சு, ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் நமக்கு வந்துட்டதுக்கப்புறம் அதுக்கடுத்தது தான் இந்த விசாரணை வந்து நடக்க ஆரம்பிக்கும். இந்த விசாரணை 90 நாட்களுக்குள் வந்து முடிச்சிருக்கணும். இப்போ நீங்கள் விசாரணை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அந்த கம்ப்ளைண்ட் வந்த 90 நாட்களுக்குள் நீங்கள் விசாரணை எல்லாத்தையுமே முடிச்சிருக்கணும் அப்படின்னு இந்த சட்டத்தில் கூறப்பட்டிருக்கு. இப்போ 90 நாட்களுக்குள் நீங்கள் விசாரணையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த விசாரணைக்கான அறிக்கை, அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, விசாரணை முடிந்த தேதியிலிருந்து 10 நாட்களுக்குள் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுடைய விசாரணைக்கான அந்த அறிக்கையை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னும்போது, அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ண தேதியிலிருந்து 60 நாட்களுக்குள்
இந்த நிர்வாகம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். என்ன நடவடிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க இப்போ நம்ம ஒரு பாலிசி வச்சுருக்காங்களே எங்கள் நிர்வாகத்தில், ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு ஒரு பாலிசி வச்சுருக்காங்க. அப்போ மிஸ்கண்டக்ட்டுக்கு இதுதான் நடவடிக்கை, இதுதான் ப்ரொசீஜர்னு அவங்க வச்சுருக்காங்களே. ஸோ அவங்க வந்து ஒரு நடவடிக்கையை எடுப்பாங்க, இந்த கமிட்டியும் பரிந்துரை செய்வாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த நடவடிக்கை அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ண 60 நாட்களுக்குள் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும். இப்போ நடவடிக்கையும் எடுத்தாச்சு, இதில் ஏதாவது மேல்படி நீங்கள் ஏதாவது அப்பீல் பண்ணணும் அப்படின்னா, அந்த நடவடிக்கை எடுத்த 90 நாட்களுக்குள், இப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ண தேதியிலிருந்து 90 நாட்களுக்குள் நீங்கள் ஏதாவது அப்பீல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அது வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கலாம், இல்லை அந்த குறை இல்லைனா பழி சுமத்தப்பட்டவராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், இவங்க அவங்களுக்கு மேற்படி ஏதாவது அப்பீல் பண்ணணும் அப்படின்னா, ரிப்போர்ட் சப்மிட் பண்ண தேதியிலிருந்து 90 நாட்களுக்குள் அவங்க வந்து அப்பீல் பண்ணணும்னா பண்ணலாம். இப்போது ஒரு வேளை இந்த குறை வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து ப்ரூவ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அடுத்த 5 வருடங்களுக்கு இந்த கமிட்டி வந்து ஃபைல் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்றதையும் இந்த சட்டம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய சட்டத்தினோட, நம்மளுடைய ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் சட்டத்தின் ப்ரிவென்டிவ் மெஷர், ப்ராஹிபிஷன் அண்ட் ரெட்ரெசல் ப்ரொசீஜர். இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும், இல்லை நான் ஏதாவது இன்ஃபர்மேஷனை விட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோட எல்லா பார்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கும்படி கேட்டிருக்கிறோம். நன்றி. இப்படிக்கு நாம்